ஈரான் இஸ்ரேலை தாக்கிறதுக்காக மொத்தம் 185 ட்ரோன்கள், 36 க்ரூஸ் மிசைல்கள், 110 சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்களை ஏவி விட்டுருக்குறாங்க. இப்போ இது போல் ஏவி இருக்கிறாங்கல்ல, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? அதாவது இந்த மிசைல்லாம் ஏன் இவ்வளவு அர்சனலை பயன்படுத்தி இருக்கிறாங்க, இதனால என்ன அச்சீவ் பண்ண ஈரான் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல் பல கேள்விகள் இருக்குது. இது கூடவும் இந்த மிசைல்கள் ட்ரோன்கள்லாம் எப்படி வேலை செஞ்சிச்சு அப்படிங்கிறது போல் சில கேள்விகளும் இருக்கு இல்லையா? இது போல் பல கேள்விகளுக்கான விடையாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தல், இது உங்கள் செந்தல் டிஃபென்ஸ். ஈரான் தாக்குதல் பண்ணிட்டாங்க, இப்போ அதுக்கு பதில் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு இஸ்ரேல் தரப்பு வந்து பதில்கள் வந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேலோட இராணுவத்து தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 99% ஆயுதங்களை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், ஈரானால் ஏவப்பட்டதை அப்படிங்கிறாங்க. வெறும் 1% தாங்க அங்கேயும் வந்து விழுந்தது அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இஸ்ரேலு, யூஎஸ், யூகே, பிரான்ஸ் இவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இந்த தாக்குதலுக்கு வந்து எதிர்த்து சண்டை பிடிச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவோட ஜோ பைடன் அவர்களும் இது போல தான் சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் பண்ண தாக்குதல்லாம் இது வேஸ்ட்டு, பெருசால எதுவும் சாதிக்க முடியல, அதனால அமைதியாக விட்டுருங்க அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் G7 நாடுகள்லாம் கூட்ட போகிறாங்க, அங்கே வந்து பேச போகிறாங்க. அமெரிக்காவோட ஆண்டனி பிளிங்கன் அவர்களும் அது போல தான் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பிராந்தியத்தில் எல்லாத்துக்குள்ளேயும் பேசுவேன் அப்படிங்கிறது போல. ஸோ பேசுவாங்க, சவுதி கூட பேசுவாங்க, இது போல் பல நாடுகள் அங்கே இருக்காங்க இல்லையா, யுஏஇ, கத்தார், இது போல் பல நாடுகள்கிட்ட பேசுவாங்க. பேசி பேச்சுவார்த்தை மூலயமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். இப்போது ஈரான் இது போல் தாக்குதல் பண்ணுறதுக்கு உலகத்தோட பல நாடுகள், இதில் குறிப்பாக சொன்னால் பாகிஸ்தான், இவங்களும் சேர்ந்து கண்டனம் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டுருக்குறாங்க. அதாவது டமாஸ்கஸில் ஒரு தாக்குதல் நடக்கும்போது உலகமே ஒன்று கூடி வந்து இது போல் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்கன்னா இப்போ இது போல் வந்திருக்காது. இப்போ அவங்க கண்டனமே தெரிவிக்காமல் இப்போ ஈரான் அதுக்கு ரிட்டாலியேட், செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணதுக்காக இவங்களா வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா அது நியாயமே இல்லைங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது, பல அனலிஸ்ட் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சீனா தரப்பில், ரஷ்யா தரப்புலலாம் என்னென்னா கவலையாக இருக்குங்க, இந்த பிராந்தியத்தில் வந்து பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல் அவங்க கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க, இவங்களாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது எந்த மாதிரியான பிரிவினைகள் இருக்குது அப்படிங்கிறது போல். இதுதான் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள். சரி, ஓகே. இப்போ ஈரான் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இது எஸ்கலேட் பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும், கான்ஃப்ளிக்ட்டை உருவாக்கணுங்கிறதுலாம் எங்களோட எண்ணம் கிடையாது. அதாவது ஐநா சபைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அந்த அடிப்படை கொள்கைகளையே வந்து மீறுறதுக்கு யார் வந்து இஸ்ரேலுக்கு இது கொடுத்தா, அதிகாரம் கொடுத்தா? இப்போ அது போல் டமாஸ்கஸில் கன்சலேட் அட்டாக் பண்ணதுக்கு எல்லாரும் வந்து ஒன்றிணைஞ்சு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க, ஒரு முடிவுகள் எடுத்திருந்தாங்க இஸ்ரேலுக்கு எதிராக அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா. அதனால Article 51 பயன்படுத்தி எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இது போல் ஒரு மிரட்டலை நாங்கள் செஞ்சுருக்கோம், இது எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக மட்டும்தான், இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணும் பட்சத்தில் நாங்களும் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுவோம், எங்களுக்கு இந்த கான்ஃப்ளிக்ட்டை பெருசாக்குறதுக்கெல்லாம் எந்த ஒரு விருப்பமும் இல்லை அப்படிங்கிறது போல் ஈரான் தரப்புலேருந்து ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் இந்த கிளியரான ஸ்டேட்மெண்ட்டை யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ, இந்த G7 நாடுகள் இவங்களாம் கூட்டம் போட்டு பேசுகிறாங்க இல்லையா, அப்படி கூட்டம் போட்டு பேசி என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கேற்பட இஸ்ரேல் வேலை செய்வாங்க. அப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் முடிவாக இருக்க போகுது. ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லோரும் கேட்பாங்க, ஈரான் சொல்கிறதுல என்ன கேட்கவா போகிறாங்க அப்படிங்கிறது போல் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே கேட்டு தான் ஆகணுங்க, வேறு வழி இல்லை அப்படிங்கிறது போல் இருக்குது. அப்படி என்னப்பா இந்த மீட்டிங்லலாம் கூடி பேசிடுவாங்க அப்படின்னா, உறுதித்தன்மை. அதாவது இது போல் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இப்போ இஸ்ரேல் வந்து ரிட்டாலியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரான் பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்த பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய போருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப்லாம் எப்படி ஒருங்கிணைஞ்சு ஒரு சேர அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது மேற்குலக நாடுகள் எந்த அளவுக்கு ஆதரவு இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்க, ஆயுதம் கொடுக்க போகிறாங்களா, ட்ரூப்ஸ் அனுப்ப போகிறாங்களா? ட்ரூப்ஸ் அனுப்புனாங்கன்னா வேஸ்ட்டு, பட் இருந்தாலும் சொல்ல வரேன். ஸோ எப்படி வந்து உதவி பண்ண போகிறாங்க இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக, அந்த அயன் டோம் மாதிரி அவங்க இந்த மெடிட்டரேனியன் சீயாக இருக்கட்டும், செங்கடலாக இருக்கட்டும், பெர்ஷியன் கல்ஃபாக இருக்கட்டும், இந்த பகுதியெல்லாம் வந்து நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது போல் இவங்க ஒரு கோயலேஷன், திருப்பியும் ஒரு கூட்டம் போட்டு இது போல் ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸை உருவாக்கி எல்லாம் இருக்கக்கூடிய நேவல்லாம் கொண்டு வாங்க அப்படின்லாம் பண்ணி இந்த ட்ரேட் ரூட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா ட்ரேடை பிளாக் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும், ஸோ இது போல் கான்சிக்வன்சஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இஸ்ரேலுக்கு எப்படி ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது போலாம் பேசுவாங்க. பட் ஆனால் அதில் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இந்த மேற்குலக நாடுகளில் டைரெக்டாக கான்ஃப்ளிக்டில் என்ட்ராக மாட்டாங்க, இஸ்ரேல் தான் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் அந்த கூட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறது போல் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட முடிவு என்ன, அதை பொறுத்து தான் இஸ்ரேலோட நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிறது போல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துடும். மொத்தம் 185 ட்ரோன்கள், 36 க்ரூஸ் மிசைல், 110 சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்.
இப்போ இவ்வளோ தூரம் மிசைல்கள் ட்ரோன்கள் எல்லாம் போயிருக்கு, அதுவும் வேவ் பை வேவ் அட்டாக்குன்றாங்களே, இதெல்லாம் என்ன, ஏன் இப்படி செஞ்சுருக்காங்க ஈரான், இதுக்கு பின்னாடி எப்படி இருக்குது, இந்த தாக்குதல் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதை பற்றி இதுக்கு மேலே தெளிவாக பார்ப்போம். இப்போது ட்ரோன்கள் வந்து ஒரு வேகத்தில் போகும், க்ரூஸ் மிசைல்கள் ஒரு வேகத்தில் போகும், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் ஒரு வேகத்தில் போகும். இந்த மூணுமே கோஆர்டினேட்டடாக வேலை செய்யணும். இஸ்ரேலோட நிலப்பரப்புக்குள்ளே போகும்போது இதுங்கெல்லாம் ஒரு சேரப்பை தாக்குதல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே க்ரூஸ் மிசைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 800 கிலோமீட்டர் வேகத்து வரைக்கும் போகும். அது தோராயமாக தான், எனக்கு எக்ஸாக்டாக யாரையும் சொல்ல முடியாது, போர் சூழல் இல்லையா. ஸோ 500 லிருந்து 800 கிலோமீட்டர் வேகத்துக்குள்ளே போகும். அது கூட வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்னால் அது 500 கிலோமீட்டர்லையும் போகும், 150 கிலோமீட்டரில் போகும். ஈரான் கிட்ட இருக்கல ஒரு 110 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர்லேருந்து போகக்கூடிய சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல்லாம் இருக்குது. ஸோ இது போல் பல வகையான மிசைல்கள் பயன்படுத்தும் போது எல்லாமே ஒரு சேர ஒரு வேவ் அப்படிங்கும் போது ஒரு 5 ட்ரோன்கள் போகுதுன்னா அந்த 5 ட்ரோன்களுக்கு 2 க்ரூஸ் மிசைல், 2 க்ரூஸ் மிசைலுக்கு ஒரு 10 சர்ஃபேஸ் மிசைல்னு சொல்லி கால்குலேட் பண்ணி உள்ளே அனுப்பணும். அதுதான் ஒரு வேவாக இருக்கும். முதல்ல ட்ரோன்கள் போகும், ட்ரோன்கள் போகிற டைமில் அது போய் ரீச் ஆகுன்ற டைமை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்த சர்ஃபேஸ் மிசைலை லான்ச் பண்ணும், அதுக்கப்புறம் இந்த க்ரூஸ் மிசைலை லான்ச் பண்ணும். ஸோ இதெல்லாம் கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி ஈரான் வந்து தெளிவாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வேவ் பை வேவ் அட்டாக். இதுலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு வேவ் போது தெரியுமா, அதாவது மொத்தம் 5 வேவ் இதில் இருந்திருக்கு, மொத்தம் 5 மணி நேரம் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது கூட சொல்லப்பட்டு வருது. இதில் குறிப்பாக இஸ்ரேலோட ஏர்பேஸை தான் ஈரான் குறி வச்சிருக்கிறாங்க. அந்த ஏர்பேஸில் பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. இதனால இஸ்ரேலுக்கு எவ்வளவு விமானங்கள் இழப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது போல தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இஸ்ரேலோட நெகேவ் ஏர்பேஸ், இந்த ஏர்பேஸை குறி வச்சு தான் பெரும்பாலும் தாக்குதல் நடந்திருக்குன்றாங்க. அது போக சில கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் மிலிட்ரி பேஸஸ்லாம் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதில் எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இந்த ஏர்பேஸில் தாக்குதல் நடந்திருக்கு, போக மூட்டமாக இருக்குது அப்படிங்கிறது போல் செய்திகள்லாம் பார்க்க முடியுது. டைம் போக போக தான் உறுதித்தன்மை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். பட் இப்போதைக்கு இது போல் இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ ட்ரோன்கள் முதல்ல போகுது, அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல், அப்புறம் க்ரூஸ் மிசைல்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ட்ரோன்கள்லாம் வந்து பெரும்பாலும் டீகாய்ஸாக தான் இருக்கும். அதாவது இது எல்லாமே வெடிமருந்து இருக்கும், எல்லாமே போய் விழுந்து வெடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஏவ மாட்டாங்க. இந்த ட்ரோன்கள்லாம் பாதையை தேடி போகும். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூருக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், பல வழிகள் இருக்குது. இது ஒரு இன்டர்நேஷ்னல் தளம் அப்படிங்கிறதுனால எக்ஸாக்டாக எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, ஆனால் பல வழிகள் இருக்குது. உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வழி என்ன அப்படின்னா, ஒன்று அவினாசி ரோடு, இன்னொன்று பல்லடம் ரோடு. இதை விட இன்னொரு வழி வந்து பார்த்திங்கன்னா சூலூர் வழியாக இருக்குது. இது போல் கிராமத்து வழியாக பல கிராமத்து வழியில் பல வழிகள் இருக்குது, லோக்கல்ஸுக்கு நல்லா தெரியும். ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இது போல் உங்களோட ஊரில் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் இன்டர்நேஷ்னல் தளங்கிறதுனால இதை என்னால் பேச முடியாது, எக்ஸாக்டாக சொல்ல முடியாது நம்மளோட சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. ஸோ இது போல் பல வழிகள் இருக்கு இல்லையா. இப்போ முதல்ல ட்ரோன்கள் போகும்போது அந்த ட்ரோன்கள் போகக்கூடிய வழிகளை மேப்பிங் பண்ணும். அதுவும் இல்லாமல் சில ட்ரோன்கள்லாம், ஈரானோட ட்ரோன்களை வந்து பார்த்திங்கன்னா ரேடரோட அலைகள்லாம் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி போக ஆரம்பிக்கும். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நோக்கி போக ஆரம்பிக்கும். இது போல் ட்ரோன்கள் போயிட்டுருக்கும். அப்படி போகும்போது எந்த இடத்துல தாழ்வாக இருக்குது, எந்த அளவுக்கு தாழ்வாக அந்த இடத்துல பறக்க முடியும், அந்த டைமில் அந்த ட்ரோன்கள் போகக்கூடிய டைமில் அந்த இடத்தோட தன்மை எப்படி இருக்குது இப்படிங்கிற பலவேறு டேட்டாஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதை ஈரானுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இது போல் ஃபஸ்ட்டு வேவ் ஆஃப் ட்ரோன்கள் போயிருக்கு இல்லையா, அந்த டைமில் இஸ்ரேலோட அந்த ஐயன்டோம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும், இன்டர்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இந்த ட்ரோன்கள்லாம் பெருவாரியாக டவுன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஈரானுக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்ரேல் அதை டவுன் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல. ஸோ அப்படி டவுன் பண்ணால் ஒன்றும் பாடம் கற்றுக்கும். அதாவது இது போல் நடந்திருக்கு, இது போல் போகும்போது இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க, ஸோ இது போல் போகணும் அப்படிங்கிற போல் அந்த பாத் பேட்டர்னை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லான்ச் பண்ணக்கூடிய வேவ்ல வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ நம்ம இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஒரு ட்ரோன்களும் ஒரு ஒரு பாத்த ஒரு ஒரு வேவும் ஒரு ஒரு பாத்த சூஸ் பண்ணி எந்த பாத்து பெஸ்ட்டாக இருக்குமோ அது நடுவில் இருக்கக்கூடிய வேவ்ஸ் நடக்கக்கூடிய தாக்குதல் நடந்திருக்கும். இந்த மொதல் வேவ் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நடந்திருக்கும், செகண்ட் வேவ் பாத்த செட் பண்ணியிருப்பாங்க, தேர்ட் வேவ் தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிருக்கும், ஃபோர்த் வேவ் சக்ஸஸ் ஆகிருக்கும், ஃபிஃப்த் வேவ் ஃபைனல் அட்டாக்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இது போல் பல விஷயங்கள் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் ரொம்ப அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு. அந்த மிசைல் பறக்கும் போது அந்த இடம் எப்படி இருந்துச்சு, தாழ்வாக இருக்கா உயரமாக இருக்கா, இல்லை அந்த இடத்துல எப்படி இன்டர்செப்ட் பண்ணுச்சு, எந்த இடத்துல பேட்டரிஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற பல வகையான டேட்டாஸை
உடனுக்குடன் ஈரானோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு மிசைல் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி இருக்கிற மிசைல்லாம் வந்துட்டு இருக்கும்போது அது உஷாராயிக்கும். ஸோ அந்த மிசைல்லாம் நம்ம இப்படி போகக்கூடாது, பிரிஞ்சு போகணும், வேற வேற வழியில் போகணும்னு அதுவே முடிவெடுத்து திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது போல செஞ்சு தான் அந்த நிகேவ் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, அது மேலே துல்லிய தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க ஈரான் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அந்த இடத்துல F-35 விமானங்களை இஸ்ரேல் வச்சிருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. தகவல்கள் வந்தால் தான் எதையும் உறுதிப்படுத்த முடியும். ஆனால் அமெரிக்கா தரப்பில் இஸ்ரேல் தரப்புலலாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. டைம் போகட்டும், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற எக்ஸாக்டான டேட்டாஸ் வந்துச்சுன்னா நம்ம சொல்கிறது நம்ம கணிக்கிறதுலாம் கரெக்டாக இருக்கா என்னன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். நம்ம இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருந்து கூட நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.